அந்திரிக்கு நமஸ்காரம். எனக்கு அம்ம சங்கமம் சம்பத்குமார் மாட்டேடேன்னு அந்திரு பாகுண்டாரா. போயினால 27ஆம் தேதி கிருஷ்ணகானம் கல்யாண மண்டபம்ல மகா சங்கல்பம் அட்டட்டன நிகழ்ச்சி வெட்டுவேன். ஆ நிகழ்ச்சியில் அப்பா அம்மக்கு பசிப்பிடல் பாத பூஜை செய்சினார். அப்பா அம்மா பசிப்பிடல் ஆசீர்வாதம் செய்சினார். நான் அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாமில் மன பிடலில் மோட்டிவேஷன் செய்ய விதங்க வாழ்க்கை ஒரு பயிற்சி முகாம் மாதிரி கோயம்புத்தூர்ல உண்டி வச்சு பெத்தாண்டி மாட்டாடினார். பிலிசினது ஜாஸ்தி உண்டி உச்சிந்தி கம்மி உண்டாலும் கூட நிகழ்ச்சி நின்ற நிறைவு உண்ட. இப்படி ஒக்கொக்க பிட்டக்கு ஈ வாய்ப்பு மன கலகதே செய்யாலா மன குடில செய்யச்சு. இட்ட கல்யாண மண்டபால பெட்டி சேசேதானி விட பேரண்டால் குடில பெட்டி சேஸ்தே பேரண்டால் குடில பிடல் பிலிசேதானிக்கு வாய்ப்பு நின்றா உண்டு. பேரண்டால் குடிக்கு பிடலு வச்சேதானிக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி மன தகிர உண்டே குறை ஏமிட்டே பெத்தாளுதான் பேரண்டால் குடிக்கு போய் பௌர்ணமி பூஜைக்கு மற்றபடி எதனா விசேஷம் வைத்த அயிட்டே பெத்த பசி பிடல் வச்சு இல்லை. ஆ டீனேஜில் உண்டே பிடல் வச்சேதானிக்கு தயங்கேறு ஏமிட்டு தலைவல முக்கியமான காரணம் கூட்டி ராகணுன்ட்டே பரவாயில்ல. சாதாரண குண்டேனப்பு கூட ஸ்பெஷல் கிளாஸ் உண்டாது டியூஷன் உண்டாது இப்போ ஏதோ ஒரு காரணம் செப்பேசி வாழ்ல நிலகோப்பாலி ஒக நிலக்கு ஒரு நாடு. ஆ ஒக நாட்டில் ஒரு அரை கண்டு ஒரு கண்ட வேலை அதிகபட்சம் 2 கண்ட வேலை பேரண்டால் குடிக்கு வச்சேதானிக்கு மேலே தயங்கேறு. ஆ தயக்கம் தீரால ஆ குரமனுக்கு நீங்கால்னாட்டே பசிப்பிடலன்னு குடிக்காடு பிலிசுன்னு வச்சு பெட்டி அப்பா அம்மக்கு பாத போதே செய்ய மாறு. மகா சங்கல்ப நிகழ்ச்சினை குடிகாடு பெட்டுதுன்ட்டு இங்கே கூட்டம் வச்சேதானிக்கு வாய்ப்பு உண்டு பெத்தாள் அபிப்பிராயப்பட்டினார். ஆ மாதிரி ஒரு சில பேரண்டால் குள்ள மன மாட்டாடிக்கொண்டாமல் இங்கே அடுத்தடுத்து வச்சதுனால பேரண்டாளுக்குள்ளே பாத பூஜை நடிச்சு அந்திரு கலந்து கோபாலன்ட்ட வேண்டுதல் தோடுக. இப்படி மன பிடல் கோசில் சின்ன கதை சேப்பு போயான். ஆ கதை ஏமிட்டே அந்துரு சேசே மாதிரினே மனமும் சேர்த்து அந்துரு ஐயே மாதிரி தான் மனமும் அவுத்துவோம். வேறு வேறு மனசில் சேசேதேனை விட மன வித்தியாசங்கள் யோசிச்சு ஆ காரியம் மன சக்ஸஸ்ஃபுல்லுக்கு சேர்த்தே தான் அந்திரனை விட பை நிலமுக்கு மன ரா முடிஞ்சு அப்படின்ட்டு அனைத்து ஒரு சின்ன கதை. ஒரு ஊர் ஒரு ராஜா ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ராஜான்னு தேர்ந்தெடுத்தேதான்ட்டில் ஒரு சட்டம் கொடுத்து கொண்டாது. ஏமிட்டு 5 வருஷம் ஆட்சி காலம் அதிகார காலம் 5 ஆண்டு ராஜா அரசு பதவியில் உண்டு. 5வது வருஷம் கடைசி நல்ல கடைசி வாரம் கடைசி தினாலல்ல வாண்டி ஒரு பால் அடைஞ்சில பொய்யே வாண்டுதானே அப்படின்னு நினைச்சு நின்ற மோசமையின ஒரு படகுல பெட்டிக்கின்னு போய் ஆ ஊர் நுடிச்சு அடுத்து உண்டே பெத்த சேன்லோக குடிச்சு சேர்த்துரு. ஆ சேன்லோக சிங்கம் புலி கரடி பாம்புட்டு அன்னி விஷஜந்துக்கள் நின்றா உண்டாதி. ஒக நாடு கூட உயிர்த்தோடு உண்டேதேன்னு கை வாய்ப்பில்லைன்னு பெத்த சேனு ஆ சேனிக்கு போடுவாளா. அயிட்டே முந்திரேட்டு உண்டு 5 ஆண்டு பாக ராஜபோகம் அரண்மனல் ராஜாவா ராஜாவே தா சுகபோகங்க உண்டுச்சு. அட்டதான் ஒக்கொரு ராஜான்னு தேர்ந்தேதி ஒக்கொக்க 5 வருஷம் போகலி ஒக்க ராஜா சேனிக்கு போகுதுன்னு கொத்த ஒக்கொரு ராஜா வச்சுண்டு. இது ரொட்டீன் பெத்த நாள் மட்டும் நடிச்சுக்கினே உண்டாது. இப்படி ஈ பாலி ஒரு ராஜா வச்சாண்டு வச்சு 5 ஆண்டு ராஜபோகங்க சௌக்கியம் உண்டாண்டு சந்தோஷம் உண்டாண்டு ஒக முந்திர வச்சுன ராஜாவன்னு இங்கே ஒரு சமச்சரம் உண்டேன்னு அப்படியே உங்களுக்கு நிம்மதி போடுச்சு. இங்கே சேனிக்கு போய் அதுக்கு 6 நிலம் உண்டாயிட்டேன்னு அரை ஜீவுண்டு போடுச்சு. இங்கே 3 நில தான் உண்டாயிட்டேன்னு வாழ வியக்கமே தக்கவை போகும். ஐயோ இங்கே 3 நெல் ஐத்தமான சேனிக்கு போவாள்னே இதனால தக்க வைக்கினே உண்டாயினட்டு வாழ அங்கலா பிள்ளையே உங்களுக்கு அரைவாசி ஜீவுண்டு போடுச்சு. ஆ மாதிரி தான் அந்துரு உண்ணாரு. அது ஈ ராஜா கொத்தி வித்தியாசமே ராஜா கொண்டாண்டு ஏன் சேசானட்டே ஆ கடைசி நில வரைக்கும் நிம்மதி கொண்டாண்டு சந்தோஷம் கொண்டாண்டு ஹாயிகா உண்டாண்டு ஃப்ரீகா உண்டாண்டு கொத்தி கூட வருத்தமே இல்லையாது. இங்கே கொத்தி இதனால மன சேனிக்கு போவையாமோ மனால் கொண்டு போய் சேனில் குடிச்சேஸ்தே மனக்கு பத்தியதானிக்கே வாய்ப்பு இல்லையதுன்ற நிலமக்கு மனம் போவையேமிட்டே தெளவு கொண்டா நின்ற ஜாலியாக சந்தோஷம் கொண்டாண்டு. அப்படி அடு உண்டே வாழ் அடிக்கிற ஐயா உங்களை தான் இன்னொரு 2-3 நாளில் காட்டு கொண்டு போயிடுவாங்களே எல்லாம் விஷயம் இருக்குது நீங்கள் பேசாமல் இருக்கு நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் நான் மனசு பதில் தப்பேன். ஆ கடைசி தினம் ஆ ராஜானு கொடிங்க போய் சேனில் குடிச்சேதானிக்கு வீரர்லன்னே வச்சாரு புறப்படுங்க காட்டுக்கு போகலாம் அட்டன்ட் செய்யின்னு வெட்டி குஞ்சாரு. யாரும் என்னை தொடக்கூடாது இன்னும் நான் ராஜா தான் அட்டன் செப்பேன். இன்னும் நீங்கள் ராஜா தான் அந்த படகுல ஏறினீங்கன்னா உங்களுக்கு ராஜ பதவி முடிஞ்சது. காட்டுக்குள்ளே போனீங்கன்னா சிங்கம் அடித்து சாக போகிறீங்களோ புலி அடித்து சாக போகிறீங்களோ இல்லை யானை முதிச்சு சாக போகிறீங்களோ இல்லை எப்படி பட்டினி கிடந்து சாக போகிறீங்களோ தெரியல. இந்த 5 வருட ராஜ போகத்துக்கு நீ அடுத்து வர்ற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சவாலான காலங்கள் தான் கிளம்பியா போகலாம் அட்டன் சத்துவேட்டை எப்படி இந்த மாதிரி செஞ்சப்பேன் ராஜா அனாவசியமாக பேசக்கூடாது இன்னும் ராஜா தான் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்கிட்ட நீ இப்படி பேசக்கூடாது இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறேன் அட்டன் செப்பேச விஷயம்னு செப்பேன். மொதிட்டின் சமச்சரம் அரசாங்க அதிகாரானிக்கு போயின உடனே அடுத்து உண்டே சேனில் உண்டே அறவாசி இடான்னு அழுப்பி தரமட்டம் சேசி 400 ரூபாய் கேசினாண்டு. அடுத்த வருஷம் ஏன் சேசுனாண்டு ஆட அரசு அங்கே கட்டடம் உண்டி ஆட பொதுமக்கள் காப்புண்டேதேன்னு கையின குடியிருப்பு விறகு சகலமையின கட்டடமும் கட்டி முடிச்சாய. 3வது வருஷம் விவசாய பூமியில் அன்னி ரெடி சேசி பட்ட வெட்டேதானிக்கையின அன்னி தயார் சேசாய.
தானிக்கு எனக்கா இப்படி நாலுகாவது வருஷம்ல அடை ஏமேவன்னி செய்யலாம் அன்னி சௌரியங்க சேசிச்சாய இப்படி நே ராஜாவுக்குதான் இப்படகு லெக்க போய்யேன்னு ஆடக போய்யே என்னப்படு ஆடை இன்னித்தினாலும் சேசி போயிட்டு ராஜாங்கம் ஒரு அரசு ஆட ஒரு நிலப்பரப்பு ஆட நாக்குன்ட்டு ஒரு தனி நாடு இன்னி விஷயமும் எனக்கு ஆடு உண்டாது இப்படி நேரம் ஆடக்கு போயினாலும் பூர்ணகும்ப மரியாதத்தோடு நான் வரவேற்பிச்சு நான் அரண்மனையில் போய் சிம்மாசனால் கோகண்டு பெட்டேதான் எனக்கு மனசில் ஆடு உண்டாரு இங்கே அந்துரு போயின மாதிரி நே சேனிக்கு போக போயில்ல ஏடு ஐதேழு ராஜா உண்டு மாறினே தான் ஆடானே போய் ராஜாவை உண்ட போய்யானே தானே சந்திர ரெஸ்பெக்ட் ஐயன்டாட்டா அதுன்னு செப்பி இப்படிதான் வேணும் யோசனை மனக்கு தெளிச்சு ஐதேழு கஷ்டப்பட்டினாலும் ஐதேழு ராஜ வாழ்க்கையில் உண்டாலும் கூட மன அடுத்து ஏன் கா பொய்யவும் அட்டன்டே மனக்கு தெளிச்சு உண்டின்னு ஆ விஷயம்ல ஜாக்கிறதுக்கு உண்டி ஆ சிரமால் நோட்டி தப்பிச்சு வச்சேதானிக்கு என்ன தோவை சரியேசுக்கிட்டு விட்ட வாழ்க்கை முழுவதும் பாகுண்டுச்சு దీని నుంచి మన బిడ్డలకు నేను చెప్పేది దీనికి వచ్చేది ఏమిటంటే మీరు 9th 10th చదివికుండే బిడ్డలు అయితే 9th 10th 11th 12th కాలేజీ 2 వర్షం 3 వర్షం అనగా ఐఏఎస్ 1.5 వర్షం అధికపక్షం మీరు కష్టపడి చదివే కాలం 7 ఏళ్ళుదా 7 ఏళ్ళు మీరు దవ వాళ్ళకల్ చదివితుంటే చదివేదాన్ని మట్టుకునే కురికోళకు పెట్టి చదివితుంటే 7వ వర్షం యూ విల్ బికమ్ ఎన్ ఐఏఎస్ ఆర్ ఐపిఎస్ ஆர் எனி போஸ்டிங்ஸ் அட்டு வச்சு என்னப்படு வாழ்க்கை முழுவதும் பாகுண்டேதானிக்கு அதின வாய்ப்பு எந்த கோடி ரூபாய் பெட்டிக்கும்னாலும் அது மனக்கு திறக்குது ஒரு கோடி பெட்டிக்கும் இங்கோ சம்சாரம் 50 லட்சம் தக்க வையேதானிக்கு அதின வாய்ப்பு உண்டாயே காதுனி ஆ 50 ஒரு கோடினேது மல்ல 1.5 கோடி காது அது சது மட்டை காது மீரோ கலெக்டர்னோ ஒரு எஸ்பிகனோ பெத்த அதிகாரிகனோ வச்சேன்ட்டு மீ பிடலே தானி தூசி பார்க்க சதுமுத்துரு அடுத்தடுத்து வச்சே வம்சம் பூரானே அடுத்தடுத்து வச்சே தலைமுறை பூரானே பாகுண்டேதானிக்கு அதின வாய்ப்பு தான் நினச்சி கம்ம பிடலைன மீறு பாக சதமாலா பாக சதிவி மஞ்சி அந்தஸ்துக்கு ராவாலா அயத்தை இன்னைக்கு நாள் தெளவு கொண்டு உண்டே ஏமோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்தின்னி விட பாக சதிவித்தே தான் மன பதவிக்கு ராம் முடிஞ்சு அட்டே ஒரு எண்ணம் உண்டிக்கணுண்டே அது அன்னி லேது +2 சதிவேனப்படோ லேது சின்ன சின்ன சதுவும் சதிவேனப்படோ 60% 65% தீசினாலும் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல ஐயுண்டாரு அது எட்ட மனக்கு தெரிச்சுனட்டு ஐஏஎஸ் ஐபி உண்டி ரிட்டையர்ட் ஆயினாலும் ராசின புஸ்தகால் என்னெண்டா உண்டாது ஆ புஸ்தகால வாழ வாழ்க்கை வரலாறு பேசுண்டாரு ஆ வாழ்க்கை வரலாறு ஏசினப்படு பெத்த கோடீஸ்வரன் நின்று பிட்டனோ அடிகிந்து அடிகின உடனே சிக்கின மாதிரி ஒரு வசதியின குடும்பம் உண்ட பிடலோ அந்த பெத்த சதுவுக்கு ரால கஷ்டப்படி சிரமப்படி சதுவை நின்று பிடல்தா பெத்த பெத்த பதவிக்குனே வச்சுண்டாரு தான் நினச்சி மனம் அந்துரேனே பாக சதமாலா మంచి పదవికి రావాలా దానికి అబ్బా అమ్మాయిన వాళ్ళు ఏమైన ఉదవి చేసేదానికి తయారు ఉండారు మన శ్రీ రేణుకాదేవికి అమ్మవారి కల్చరల్ అకాడమీ కూడా ఈ విషయానికి యూపీఎస్సీ ఎగ్జామ్ రాసేదానికి ఏం కావాలనో దాన్ని చేసేదానికి తయారుగా ఉంటాము అది 5 వర్షం 5 ఏళ్ళు 5 ఏళ్ళ నుండి అధికపక్షం 2 వర్షం 7 వర్షం 7 వర్షం కడుమయాన దవం ఆ దవానికి వెనక మీకు సిక్కేది ఆయుట్కాలం ముళుదం సంతోషంగా ఉండేదానికైనా ఒక వరం 5 వర్షం అల్లది 7 వర్షం దవం ఉంటుంటే 7వ వర్షాల సత్యంగా మనకు ఒక వరం మాదిరి ఒక పదవి ఒక పట్టం ఒక అంతస్తు ఒక మర్యాద ఒక కమ్మిరిగానే ఎత్తి నిలిపే మాదిరి ఒక వాయిపు వచ్చి ఆ వాయిపుకు మీరు మంచి అందరు మంచి విధంగా పయనపడుకోవాలా అంటే దాని తోడుగా ఈ వీడియోలో ఈ విషయాన్ని మనం ముడుచుకోవచ్చు ఇంకో సందర్భంలో వేరే ఒక సిరికథ తోడుగా నేను మిమ్మల్ని సంధించాను అది వరకు అందరికీ నమస్కారం సంతోషం.